வணக்கம். பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் ஜூலை 28 தேதி இன்றைய எபிசோட்கான 4வது ப்ரோமோவை இப்ப சூப்பரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோமோல நம்ம சரவணன் அவர்களை வச்சு கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் ஃபன்னா பேசிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தான் வந்து ஒரு கிரேசி மோகன் அவர்களுடைய எவ்வளவு பெரிய நண்பர் அப்படிங்கறத கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய அந்த வார்த்தை விளையாட்டுலயே ரொம்ப அற்புதமா நிரூபிக்கிறாரு. நாமினேஷன் அது ஒரு தனி நேஷன் அப்படின்ட்டு சூப்பரான ஒரு வேர்ட் பிளேயோட கமல்ஹாசன் அவர்கள் இந்த ப்ரோமோ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது கமல்ஹாசன் அவர்கள் எபிசோட்ல பேசினது அதோட இந்த ப்ரோமோ அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படவிருக்கு. அந்த ஆரம்பிக்கிறது அதுதான் நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சரவணன் அவர்களை பார்த்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்றாங்க, அது அப்படி இருக்குமோ இல்லைன்னா அது இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஆடியன்ஸும் நிறைய அப்படி நினைக்கிறாங்க, உள்ளே அந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சரவணன் சொல்றாரு, என்ன கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க சார் வெளியில வீட் அவுட்டு அப்படின்ட்டு நம்ம சரவணன் வந்து கெஞ்சுறாரு. இதுக்கு முன்னாடியே அவர் அந்த மாதிரி கெஞ்சினார், நம்ம போன வாரமே பார்த்தோம். இப்பவும் அது மாதிரி அவர் கெஞ்சினாரு. அதை எப்படி நம்ம முடியும், அவங்க முடிவு பண்றது அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தோடனே சரவணன் சொல்றாரு, அப்படின்னா என் பிள்ளையாவது என் கண்ணில் காமிங்க சார், என் பையனையாவது அப்படின்ட்டு சரவணன் சொன்னோடனே அது செஞ்சா போச்சு அப்படின்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒன்று கேட்டாரு சரவணன், என்ன தெரியுமா, என் ரெண்டு பொண்டாட்டிகளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி என் கூடவே என் பையனும் இருக்கிற மாதிரி வந்து காமிங்க சார் அப்படின்னோடனே கமல்ஹாசன் அவர்களுக்கு சூப்பரான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு சொன்னாரு. பாத்தீங்களா அவரை எப்படி பாசத்துல ஆரம்பிச்சு அப்படியே காதல்ல கொண்டு வந்து முடிக்கிறாரு பாருங்க அவரு அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்தி வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தான் அந்த ப்ரோமோ முடியுது. இன்றைய எபிசோட் வந்து நல்லா கலகலப்பா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரோமோ வந்து ஒரு அத்தாட்சியாவே அமைஞ்சிருக்கு. மீரா வந்து நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேத்தையே வந்து வெளியேறிட்டாங்க வீட்டை விட்டு. இந்த சீக்ரெட் ரூம் அப்படி அப்படின்ட்டு நம்மளை கொஞ்சம் குழப்பிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸே சொல்லிட்டோம். மீரா வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியேற போற காட்சிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எபிசோட்ல. இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து வரப்போகுது எபிசோட்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பற்றி? மேலும் இந்த வாரம் வந்து மீரா மீது வெளியேறியாச்சு, அடுத்த வாரம் யார் வந்து வீட்டை விட்டு வெளியேறினா நல்லா இருக்கும் பிக் பாஸ் வீட்டை விட்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸ் தருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா நம்ம உடனே டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.